தற்போதைய அண்மைச் செய்தி, திருச்சியில் ரவுடி ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. திருச்சியில் ஜெகன் என்ற ரவுடி போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை என்ற அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் போலீசார் என்கவுண்டர் சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் திருச்சியில் ஜெகன் என்ற ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதை அண்மைச்செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் ஜெகன் என்ற ரவுடி போலீஸ் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை அண்மைச்செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்கவுண்டரில் ரவுடி சுட்டுக் கொலை என்ற அண்மைச்செய்தி வெளியாகியிருக்கிறது. திருச்சியில் ஜெகன் என்ற ரவுடி போலீஸ் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் ஜெகன் என்ற ரவுடி போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மைச்செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கலாம், கேட்கலாம். கதிரவன், மேலும் விவரங்கள். வணக்கம் சார். திருச்சி திருவரம்பூர் அருகே உள்ள பனையகுறிச்சியை சேர்ந்தவர் ஜெகன் என்கிற பொம்மன் ஜெகன். இவர் பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடையவர். மேலும் கூலிப்படையாக செயல்பட்டது, பல்வேறு அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு வழக்கில் இவர் நிலையில் உள்ளது. மேலும் கடந்த May 19 அன்று ஜெகன் பிறந்தநாள் விழா கொண்டாடுவதற்காக இவரது வீட்டில் கூட்டாளிகளுக்கு தறி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் இவரது கூட்டாளிகள் 9 பேர் பட்டாக்கட்டி அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களும் வந்து கலந்து கொண்டு அனைவரையும் திருவரம்பூர் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் இன்று திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள சனமுகலை என்ற பகுதியில் கொம்பன் என்கிற ஜெகனை போலீசார் பிடிக்க முயன்ற பொழுது அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் தாக்கியை விட்டு தற்போது முயன்ற ஜெகனை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர். தகவல் கொம்பன் என்கிற ஜெகன் மீது பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தற்போது அவரது உடலானது வந்து லால்குடி அரசு மருத்துவமனையில் உள்ளது. காயமடைந்த போலீசாரும் லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்திற்கு வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அங்கே சென்று கொண்டிருக்கிறார். மேலும் சில என்கவுண்டர் செய்த சம்பவம் அந்த புயலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.